ஓம் சக்தி. குலசேகர பட்டணத்தில் நேற்று கடைசி செவ்வாய் அன்று அனைத்து பக்தர்களும் கோயிலுக்கு சென்றார்கள். கோயிலுக்கு சென்று அனைத்து பக்தர்களும் கும்பம் எடுத்தார்கள். அதை நான் ஒரு வீடியோ மூலம் இதில் அனுப்பியிருக்கேன், அனைத்து பக்தர்களும் பாருங்க. ஏன்னா 17ஆம் தேதி தசரா கொடியேற்றம் இருப்பதால், குலசேகரம்மன் கோயிலில் கொடியேற்றம் இருப்பதால் அனைத்து பக்தர்களுக்கும் அங்கு அனுமதி இல்லை என்று நேற்று கடைசி செவ்வாய்க்கிழமை என்று அனைத்து பக்தர்களும் கும்பம் எடுத்தார்கள். அனைத்து பக்தர்களும் கடற்கரைக்கு வந்து கலில் கடல் நீர் நிரப்பப்பட்டு கடற்கரை ஓரத்தில் பூஜை செய்யப்பட்டவுடன் அந்த கும்பத்தை தன்னுடைய தலையில் சுமந்து குலசேகர மூர்த்தீஸ்வரர் மும்மூர்த்தி கோயிலை ஒரு முறை வளாகமாக சுற்றி வந்தார்கள் அனைத்து பக்தர்களும். அதையும் நான் ஒரு வீடியோவில் பதிவு செய்துள்ளேன், அனைத்து பக்தர்களும் பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் 17ஆம் தேதி அனைத்து பக்தர்களுக்கும் அனுமதி இல்லாத காரணத்தால் அனைத்து பக்தர்களும் 14, 15, 16 இந்த தினங்களில் நீங்கள் கும்பம் எடுக்கலாம். அங்கு அதற்கு எந்த தடையும் இல்லை. அனைத்து பக்தர்கள் கண்கூடாக நேற்று நாங்கள் பார்த்தோம். அனைத்து பக்தர்களும் மேலதாளத்துடன் கும்பம் எடுத்து ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். அனைத்து பக்தர்களுக்கும் கும்பம் எடுக்கும்போது அருள்வாக்கு அனைத்து மக்களுக்கும் சொன்னார்கள். பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அனைத்து பக்தர்களும் இதனை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து காப்பு கட்டுற விஷயம் வந்து 17ஆம் தேதி கொடியேற்றம் நடந்தவுடன் தான் காப்பு அங்கே கட்டுவாங்க. ஆனால் நமக்கு காப்பு வேணும்னா ஒரு தசரா குழுவிலேருந்து அவருடைய அங்கே ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மில் என்னென்னா அந்த குழுவினுடைய தலைவர் யார், அவருடைய பெயரும், அப்புறம் அந்த அவருடைய ஃபோன் நம்பரும், மற்றும் அவர் கூட இருக்கும் இன்னொரு பக்தர்களுடைய பெயரும் ஃபோன் நம்பரும் அங்கே எழுதி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழுவில் எத்தனை நம்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்து அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணனா அந்த ஃபார்மில் அவங்க பார்த்துட்டு நமக்கு அந்த உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பினர்கள் பக்தர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு காப்பு கொடுப்பாங்க. நம்முடைய கைகளில் அதை கேட்டலாம். அது என்றைக்கு 17ஆம் தேதி அன்று கொடுப்பாங்க. நான் பக்தர்கள் வந்து இப்போ 14, 15, 16 போகும்போது நீங்கள் கும்பம் எடுக்கையில் அந்த கோயில் வளாகத்தில் பக்கத்தில் தான் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் ஃபார்ம் எழுதி கொடுங்க, உங்களுக்கும் காப்புகள் கிடைக்கும். நீங்களும் உங்கள் பக்தர்களுக்கு காப்பை கெட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தசரா விழா சிறப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. தசரா அன்று அனைத்து பக்தர்களும் வர முடியாத காரணத்தால் நாம் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சியின் மூலமாகவும் யூடியூப்பின் மூலமாகவும் நாம் தசரா விழாவை கண்குளிர காணலாம். நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு குலசேகரப்பட்டணம் சென்று மாலை அணிவித்து கோயிலுக்கு சென்று எந்த தடங்களும் இல்லாமல் கோயிலுக்கு சென்று அவை முத்தாரமையும் கண்குளிராக கண்டு அவருடைய தரிசனத்தை பெற்று நாங்கள் சந்தோஷமாக வந்தோம். அதேபோல் அனைத்து பக்தர்களும் குலசேகரப்பட்டணத்தில் உள்ள மூர்த்தீஸ்வரர் முத்தாரமையை கண்டு கண்குளிர கண்டு நல்ல தரிசனம் அடைந்து நீங்களும் வருவீங்க என நினைக்கிறேன். பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு நீங்கள் எந்த விதமான பூஜை பொருட்களும் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த பூஜை பொருட்களும் அங்கே கொண்டு போய் அம்பாளுக்கு சேர்க்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு கோயிலுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னா தேங்காய் பழம் வாங்கிட்டு போகணுன்னா நீங்கள் வெளியில் தேங்காவை உடச்சிக்கிடுங்க. உள்ளே ஒரு சூலாயுதம் வச்சுருப்பாங்க கொடிமரத்துக்கு அருகாமையில். அந்த சூலாயுதத்தில் நீங்கள் கொண்டுட்டு போன செவ்வரளி மாலையை அறிவிக்கலாம். அப்புறம் நீங்கள் லெமன் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த லெமனையும் அந்த சூலாயுதத்தில் நம்ம குத்தி வைக்கலாம். ஆனால் கோயிலுக்குள்ளே எந்த பொருளும் இப்போ எந்த பூஜை பொருட்களும் அனுமதி இல்லை. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது லெமன் ஆரம் வாங்கிட்டு மக்கள் வந்தாங்க. ஆனால் அந்த லெமன் எலுமிச்சம்பழ ஆரத்தை மக்கள் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த எலுமிச்சம்பழ ஆரத்தை அம்பாளுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனால் அந்த தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த பார்த்தனால தான் அவங்க உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் எலுமிச்சை ஆரம் வாங்கிக்கிட்டு அம்பாளுக்கு கொண்டு கொடுங்க, அவங்க அம்பாளுக்கு போடுவாங்க என நம்புகிறோம். அனைத்து பக்தர்களும் கோயிலுக்கு போகும் முன் மாஸ்க் அணிந்துக்கிடுங்க.
சமூக இடைவெளி விட்டு அம்பாவை தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் அம்பாவில் சந்தோஷமாக தரிசிச்சுட்டு வருவீங்க என நம்புகிறேன். இந்த வீடியோ அனைத்து பக்தர்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.